பொதுமக்கள் அவரவர் வீடுகளிலேயே விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுமாறு தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அதே சமயம் 5 குறைவான நபர்களை வைத்து சிலைகளை கடலில் கரைக்க அனுமதி அளிப்பது தொடர்பாக பரிசீலிக்க அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் வலியுறுத்தி வரும் நிலையில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழக அரசு அனுமதி அளிக்க மறுத்து வருகிறது. இந்த நிலையில் விநாயகர் சிலையை பொது இடங்களில் வைக்கவும் ஊர்வலம் செல்லவும் தடை தொடர்வதாக மீண்டும் தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் அவரவர் வீடுகளிலேயே விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாட வேண்டும் என்று அறிவுறுத்திய அரசு கொரோனாவை தடுக்க எடுக்கும் நடவடிக்கைக்கு முழு ஒத்துழைப்பு தருமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. அனைத்து மதம் சார்ந்த விழாக்கள் மற்றும் கூட்டு வழிபாடுகளுக்கு தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் தடை விதிக்கப்படுவதாகவும் அரசு நாணயை பின்பற்ற வேண்டும் என்ற உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுகளையும் தமிழக அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. விநாயகர் சதுர்த்தி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே மத்திய அரசாங்கம் சில வழிகாட்டு முறைகளை அறிவித்திருக்கின்றது. இன்றைக்கு ஊரடங்கு சட்டம் அமல்படுத்துகின்ற பொழுது என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று அறிவிக்கப்படுகின்றது. இன்றைக்கு மதத்தின் சார்பாக ஊர்வலங்களோ பொதுமக்களில் நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என்று அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அதை அரசு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு உங்களுடைய பத்திரிகைகளையும் ஊடகத்திலையும் வெளியிட்டுவிட்டீங்க. உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி அரசு செயல்படும். அதே சமயம் விநாயகர் ஊர்வலத்திற்கு அரசு அனுமதி அளிக்காதது வருத்தம் அளிப்பதாக கூறியுள்ள தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் இந்த விவகாரத்தில் இந்து முன்னணி என்ன நிலைப்பாடு எடுக்கிறதோ அதற்கு பாஜக முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று கூறியுள்ளார். இப்போ விநாயகர் ஊர்வலத்துக்கு யாருமே கேட்கல. விநாயகர் சிலைகள் வச்சு வழிபடுறதுக்கு தான் விநாயகர் இந்து முன்னணிக்காரங்க கேட்டிருந்தாங்க. பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் நிறையா இருக்கு. பேண்டமிக் சுச்சுவேஷன் எங்களுக்கும் தெரியும். பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு நாங்களும் ஒத்துழைக்கணும் சொல்லி தான் நம்ம சொல்லியிருந்தோம். இருந்தாலும் அரசாங்கம் அதை செவிசாய்ப்பதாக மாதிரி தெரியல. அதனால இந்து முன்னணி இந்த விஷயத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அந்த நடவடிக்கைக்கு பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக ஒத்துழைக்கும் என்பதை தெரிவித்தார். இதேபோல் விநாயகர் சதுர்த்தி விவகாரம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள பாஜக மூத்த தலைவர் இல கணேசன் வீணாக வாக்கு வங்கியை குறைத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் கூறியுள்ளார். தனிப்பட்ட முறையில் முதலமைச்சருக்கு என்னுடைய வேண்டுகோள், இது பரிசீலிக்க வேண்டாம். ஒரு வகையில் சொல்ல போனால் தேர்தலுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் இந்த விநாயகரை வழிபடக்கூடிய எவருமே விநாயகருக்கு எதிராக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கப் போவதில்லை. அனாவசியமாக தன் வாக்கு வங்கியிலேயே தேன் மண்ணள்ளி போட்டுக் கொள்கிறீர்கள் என்பதுதான் முதலமைச்சரை பார்த்து நான் கேட்க விரும்புகிற கேள்வி. அதனால சில நிபந்தனைகளை சொல்லுங்கள், அதை முறையாக கடைபிடிப்பார்கள். இதனிடையே 5 குறைவான நபர்களை வைத்து விநாயகர் சிலைகளை கடலில் கரைக்க அனுமதிப்பது தொடர்பாக பரிசீலிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. விநாயகர் ஊர்வலத்திற்கு அரசு விதித்த தடைக்கு எதிராக கணபதி என்பவர் தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் எம் எம் சுந்தரேஷ், ஹேமலதா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது விநாயகர் சதுர்த்தி மக்களின் உணர்வு தொடர்பானது என்பதால் ஏதேனும் தளர்வுகள் அறிவிக்க வாய்ப்புள்ளதா என்று அரசின் தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணனிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். பெரிய அளவிலான ஊர்வலங்களை அனுமதிக்க முடியாது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்று கூறிய நீதிபதிகள் குறைவான நபர்களை வைத்து ஊர்வலம் நடத்துவதற்காக சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்றும் வினவினர். அரசின் விளக்கத்தை பெற்று தெரிவிப்பதாக தலைமை வழக்கறிஞர் தெரிவித்த நிலையில் வழக்கு விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் பொது இடங்களில் விநாயகர் சிலை வைப்பதற்கு தமிழக அரசு விதித்துள்ள தடையை நீக்க முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பொது இடங்களில் விநாயகர் சிலையை வைக்க அனுமதிக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது விநாயகர் சிலையை வைத்து வழிபட அனுமதி வழங்க முடியாது என்ற அரசு தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணனின் வாதத்தை ஏற்ற நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை கருத்தில் கொண்டே அரசு முடிவெடுத்திருப்பதையும் நீதிபதிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 3 கடந்துள்ளது. சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் ஒரே நாளில் புதிதாக 5,986 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒட்டுமொத்த பாதிப்பு 3,61,435 அதிகரித்துள்ளது. சென்னையில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக பாதிப்பு எண்ணிக்கை மீண்டும் 1,000 தாண்டியுள்ளது. சென்னையில் புதிதாக 1,177 பேர் உட்பட இதுவரை 1,21,450 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையை தவிர்த்த பிற மாவட்டங்களில் ஒரே நாளில் புதிதாக 4,809 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் 22 பேர், கோவையில் 11 பேர் என்று மாநிலம் முழுவதும் மொத்தமாக ஒரே நாளில் 116 பேர் உயிரிழந்தனர். 19வது நாளாக உயிரிழப்பு 100 தாண்டியுள்ளது. தமிழகத்தில் மொத்த கொரோனா உயிரிழப்பு எண்ணிக்கை 6,239 அதிகரித்துள்ளது. தமிழகம் முழுவதுமாக ஒரே நாளில் 5,742 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். இதன் மூலமாக குணமடைந்தோர் எண்ணிக்கை 3,00,000 கடந்துள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் 73,162 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை பரிசோதனை செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 38,51,411 உயர்ந்துள்ளது.
தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் புதிதாக கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் 1177 பேரும், செங்கல்பட்டில் 462 பேரும், கோவையில் 397 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். திருவள்ளூரில் 393 பேரும், சேலத்தில் 359 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். செய்திகளை சுருக்கமாகவும் விரைவாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். பள்ளிகள் திறக்கப்படும் வரை மாணவர்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் தொடர்ந்து வழங்கப்படும் என்று சமூக நலத்துறை மற்றும் சத்துணவு திட்டத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2020-2021 கல்வியாண்டில் 220 நாட்களுக்கு மதிய உணவு வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் உயர் தொடக்கப்பள்ளி மாணவர்களிடம் ஊட்டச்சத்து குறைபாடு இருப்பதாகவும், அதனை பூர்த்தி செய்யும் வகையில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் அளவில் மாற்றங்கள் செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இதுவரை தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு 100 கிராம் அரிசி, 40 கிராம் பருப்பு வழங்கப்பட்ட நிலையே தொடரும். உயர் தொடக்கப்பள்ளியை பொறுத்தவரை நாள் ஒன்றிற்கு ஒரு மாணவருக்கு 150 கிராம் அரிசியும், கூடுதலாக 15 கிராம் சேர்த்து 56 கிராம் பருப்பும் வழங்கப்பட உள்ளது. கொரோனா காலம் என்பதால் அரிசி, பருப்பு உள்ளிட்டவை உலர் உணவுகளாக பள்ளிகளில் திறக்கும் வரை வழங்கப்பட உள்ளன. விநாயகர் ஊர்வலத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இருந்து இந்து அமைப்பினர் வெளிநடப்பு செய்தனர். விநாயகர் சதுர்த்தி தொடர்பாக அரசு வழங்கியுள்ள கட்டுப்பாடுகள் குறித்து 41 இந்து அமைப்புகள் உடன் காவல்துறை உயரதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது கட்டுப்பாடுகளை ஏற்க முடியாது என கூறி சிலர் வெளிநடப்பு செய்ததோடு மெரினா கடற்கரையில் தடையை மீறி ஊர்வலம் நடத்தப்படும் என தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகத்திற்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கந்தர்வக்கோட்டை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நாத்தாமலை ஆறுமுகம் கடந்த 5 மாதமாக கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் அவருக்கு திடீரென்று காய்ச்சல் ஏற்பட்டதால் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் தொற்று இருப்பது தெரியவந்தது. அவரது மகன் தமிழ்ச்செல்வனும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் அருகே கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்ய முயன்றபோது விஷவாயு தாக்கியதில் இருவர் உயிரிழந்தனர். முத்தையால்பேட்டை கிராமத்தில் செயல்படும் சாயக்கழிவு தொழிற்சாலையில் உள்ள கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் லட்சுமணன், சுனில் ஆகியோர் ஈடுபட்டிருந்தனர். லட்சுமணன் தொட்டியில் இறங்க முயன்றபோது விஷவாயு தாக்கி மயங்கி உள்ளே விழுந்தார். காப்பாற்ற முயன்ற சுனிலும் மயங்கி விழுந்தார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் இருவரையும் மீட்டு காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். எனினும் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் வெடிகுண்டு வீசி காவலரை கொன்ற ரவுடி துரைமுத்து அதே வெடிகுண்டால் உயிரிழந்த நிலையில் அவருடைய உடல் மீது வீச்சரிவால் வைத்து அடக்கம் செய்தது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. ரவுடி துரைமுத்துவின் உடல் மேலமங்கலக்குறிச்சியில் அடக்கம் செய்யப்பட்டது. அப்போது உடல் மீது பெரிய வீச்சரிவாளை வைத்து உறவினர்கள் அடக்கம் செய்தனர். இதனிடையே தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு முன்பாக நாட்டு வெடிகுண்டு தயாரித்த துரைமுத்து அதனை எரிந்து சோதித்து பார்த்த வீடியோ வெளியாகியுள்ளது. கோவை அருகே அரிசிக்கடை உரிமையாளரை ஏமாற்றி வடிவேலு நகைச்சுவை காட்சியைப் போல நூதன முறையில் அரிசி மூட்டைகள் திருடப்பட்டுள்ளன. சூலூரில் வசித்து வரும் செந்தில்குமார் ரங்கநாதபுரத்தில் அரிசிக்கடை நடத்தி வருகிறார். 2 நாட்களுக்கு முன்பு செந்தில்குமாரின் வீட்டுக்கு பதிவெண் இல்லாத இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத நபர் தனக்கு 5 மூட்டை அரிசி தேவைப்படுவதாக கூறியுள்ளார். அரிசிக்கு உண்டான பணத்தை வீட்டுக்கு வந்து வாங்கிக் கொள்ளும்படி அந்த நபர் செந்தில்குமாரிடம் கூறியுள்ளார். இதனை நம்பி 2 மூட்டைகள் அடையாளம் தெரியாத நபரின் வாகனத்தில் செந்தில்குமார் ஏற்றிவிட்டு 3 மூட்டைகளை தன்னுடைய வாகனத்தில் அவர் பின்தொடர்ந்துள்ளார். சற்று தூரம் சென்றதும் அடையாளம் தெரியாத நபர் வேகமாக சென்று தலைமறைவானார். வடிவேலு நகைச்சுவை காட்சியில் சாம்பிள் பார்ப்பதை போல நூதன திருட்டில் அடையாளம் தெரியாத நபர் ஈடுபட்டதை அடுத்து செந்தில்குமார் போலீசில் புகார் அளித்துள்ளார். சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் திருட்டில் ஈடுபட்ட நபரை தேடி வருகின்றனர். திருச்சியில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் சிலையை தூய்மை செய்து அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் மரியாதை செலுத்தினார். திருச்சி கண்டோன்மெண்டில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அருகே உள்ள முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் சிலையை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தூய்மை செய்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருகிறது. திருச்சியை 2வது தலைநகராக அறிவிக்க வேண்டும் என்று அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் நேற்று கூறியிருந்தார்.
மதுரையை இரண்டாவது தலைநகராக அறிவிக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புள்ளி வைத்தால் கோலம் போடுபவர் முதலமைச்சர் என்றும், இரண்டாவது தலைநகர் விவகாரத்தில் முதலமைச்சர் என்ன முடிவு எடுத்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்றும் தெரிவித்தார். வருவாய்த்துறை அமைச்சர் சொன்னதை நான் வழிமொழிந்திருக்கிறேன். வழிமொழிந்து இந்த மாதிரி எங்களுடைய இதை சொல்லியிருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சர் புள்ளி போட்டால் கோலம் போடக்கூடியவர், புள்ளி வச்சா கோலம் போட்டுருவார், கோடு போட்டால் ரோடு போடக்கூடியவர் நம்ம முடியாத முதலமைச்சர், அப்படிப்பட்டவர். அவருக்கு சொல்லியிருக்கோம், அவர் எது சிறந்ததுன்னு அவர் பார்த்து முடிவு பண்ணுவாங்க. அது என்ன முடிவு எடுத்தாலும் நமக்கு ஒன்றும் நாங்கள் ஒன்றும் ஆட்சேபம் பண்ணல. அதிமுக அரசு ஆண்மையுள்ள அரசுதான் என்று பாஜக தேசிய செயலாளர் எச் ராஜாவுக்கு அமைச்சர் ஜெயக்குமார் பதிலளித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழா தொடர்பான எச் ராஜாவின் கருத்து குறித்து அமைச்சர் ஜெயக்குமாரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்தவர், எச் ராஜாவின் வலிமை ஆளுமை என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் என்று கூறினார். விளம்பரத்திற்காகத்தான் எச் ராஜா இப்படி பேசுவதாக தெரிவித்த அமைச்சர் ஜெயக்குமார், ட்விட்டரில் கருத்து தெரிவித்துவிட்டு அட்மின் தெரிவித்ததாக கூறுவதும் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரியதும் ஆண்மையான செயலா என்றும் கேள்வி எழுப்பினார். ஏற்கனவே அவருடைய வலிமை என்ன, அவருடைய ஆண்மை என்னன்றதெல்லாம் நிச்சயமாக நீங்களே வந்து தெரிஞ்சிட்ருப்பீங்க. இது ஆண்மையான அரசாங்கம், இது ஆண்மையான கட்சி. சொல்லப்போனால் காங்கையும் காளைகள் போல 1.5 கோடி தொண்டர்கள் கொண்டிருக்கின்ற மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். தென்மேற்கு பருவக்காற்றால் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வடகடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, விருதுநகர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நீலகிரி மற்றும் புதுச்சேரியின் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வான மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் புறநகர் பகுதிகளில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஆகஸ்ட் 21 முதல் 24 வரை தென்மேற்கு, மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்காலான திமுக முன்னாள் அமைச்சர் ரஹ்மான்கான் தனியார் மருத்துவமனையில் காலமானார். 1977 முதல் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இவர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் இருந்துள்ளார். திமுகவின் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர்களிலும் ரஹ்மான்கான் ஒருவர். இவரது மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலின், ரஹ்மான்கானின் முரசொலி கட்டுரைகளும் முழங்கிய மேடை பேச்சுகளும் என்றும் நம் கண்களிலேயே இருக்கும், காதுகளிலேயே ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்று கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் 3 நாட்களுக்கு திமுகவின் கொடிகள் அரை கம்பத்தில் பறக்கவிட உத்தரவிடப்பட்டுள்ளதுடன் கட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளும் 3 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாவட்டம் கும்பகோணத்தில் இளைஞர் ஒருவரை அடையாளம் தெரியாத நபர்கள் கொடூரமாக தாக்கும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. கும்பகோணம் ராஜகிரி பகுதியில் இளைஞர்கள் இருதரப்பினரிடையே மோதல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று அப்பகுதியில் உள்ள அஜித் என்பவரை 9 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக தாக்கியது. அவர்களிடமிருந்து தப்பிக்க அங்கிருந்த கடைக்குள் அஜித் தப்பி ஓடினார். எனினும் விடாமல் பின்தொடர்ந்த அந்த நபர்கள் அஜித்தை தாக்கினர். இதில் காயமடைந்த அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இது தொடர்பாக 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1008 ரூபாய் குறைந்து 40,320 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 5,040 ரூபாயாக உள்ளது. இது புதன்கிழமை விலையை விட கிராம் ஒன்றுக்கு 126 ரூபாய் குறைவாகும். கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வந்த வெள்ளியின் விலையும் வியாழக்கிழமை மாலையில் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 1.70 ரூபாய் குறைந்து 72.70 ரூபாய்களாக உள்ளது. கட்டு வெள்ளி 1 கிலோ 72,700 ரூபாயாக விற்கப்பட்டு வருகிறது. தேனி மாவட்டத்தில் கொரோனா தொற்று பயம் காரணமாக மூத்த மகன் தற்கொலை செய்ய அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி தாய் உயிரிழந்திருக்கிறார். மனைவியும் மகனும் இறந்த துக்கம் தாழாமல் தந்தையும் இன்னொரு மகனும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள சோக சம்பவம் நடந்துள்ளது. கொரோனா தொற்று பயத்தால் தந்தை, தாய், 2 மகன்கள் என ஒரு குடும்பமே தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொண்டிருக்கிறது. பெற்றோரையும் சகோதரர்களையும் இழந்து 13 வயது கடைக்குட்டி மகன் வேதனையில் வாடிக்கொண்டிருக்கிறார். நடந்தது என்ன? தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே டி சுபலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் 55 வயதான மணிகண்டன், 45 வயதான ராமலட்சுமி. மணிகண்டன் ஆண்டிப்பட்டி பாரத ஸ்டேட் வங்கி அருகில் துணிக்கடை நடத்தி வந்தார். 25 வயதான வசந்த், 19 வயதான சசிகுமார், 13 வயதான குரு பிரசாத் ஆகிய மூவரும் இந்த தம்பதியின் மகன்கள்.
இவர்களில் வசந்த் தந்தைக்கு துணையாக கடையில் பணியாற்றி வந்தார். சசிகுமார் மகாராஷ்டிர மாநிலத்தில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். கொரோனா ஊரடங்கால் கடந்த மே மாதம் சசிகுமார் ஊருக்கு திரும்பினார். அப்போது தேனி மாவட்ட சோதனை சாவடியில் அவருக்கு பரிசோதனை செய்யப்பட்டு போடி தனியார் கல்லூரியில் 15 நாட்கள் தனிமை முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பரிசோதனை முடிவு வராத நிலையில் தனக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளதோ என்ற பீதியில் மே மாதம் 17ஆம் தேதி முகாமிலேயே சசிகுமார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவர் இறந்த பின் வந்த பரிசோதனை முடிவில் அவருக்கு கொரோனா தொற்று இல்லை என்பது தெரிய வந்தது. மகனது தற்கொலையால் அதிர்ச்சியடைந்த தாய் ராமலட்சுமி உடல் நலிவுற்று கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று உயிரிழந்தார். மகனும் மனைவியும் அடுத்தடுத்து மறைந்ததால் விரக்தியடைந்த மணிகண்டனும் வசந்தும் தற்கொலை செய்ய முடிவெடுத்தனர். புதன்கிழமை காலை 6 மணியளவில் வீட்டிலிருந்து இருவரும் கடைக்கு சென்று ஷட்டரை இழுத்துவிட்டு உள்ளே மின்விசிறியில் ஒரு துணியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர். அரைகுறையாக திறந்து கிடந்த கடையை அக்கம்பக்கத்தினர் பார்த்தபோதுதான் இருவரும் தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. இருவரின் உடல்களையும் மீட்ட போலீசார் தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து ஆண்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சசிகுமார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் வேலை பார்த்து வந்துருந்தார். அவர் கடந்த மே 14ஆம் தேதி போடியில் இருக்கிற அரசு இதில் முகாமில் தனிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. தனிமைப்படுத்தி இருக்கும்போது அவர் கொரோனா வந்து 19 வந்துடுச்சு. ஆனால் அவர் மன உளைச்சல் காரணமாக சூசைட் பண்ணிக்கிட்டார். அவங்க அம்மா வந்து அதை நினச்சி 2 மாதமாக எதுவும் சாப்பிடாமல், கரெக்டாக 2 மாதம் ஆச்சு, 2 மாதமாக எதுவும் சாப்பிடாமல் அவங்களுக்கும் வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு. நைட்டில் பார்த்தா இறந்துட்டாங்க. அந்த இறந்த தூக்கம் தாங்க முடியாமல் அவங்க கணவரும் சரி, அவங்களோட மூத்த பையனும் சரி, போய் துணிக்கடையில் போய் தூக்கு போட்டுக்கிட்டாங்க. மணிகண்டனின் கடைசி மகனான 13 வயது குருபிரசாத் தனது குடும்பத்தையே இழந்து நிர்கதியாக நிற்கும் சம்பவம் சுப்பலாபுரத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் கொரோனாவால் யாரும் தேவையற்ற பீதியடைய வேண்டியதில்லை என்றும் வாழ்வையே முடித்துக் கொள்ளும் அளவிற்கு விபரீத முடிவுகளை மேற்கொள்ளக்கூடாது என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். கொரோனாங்கிறது ஒரு சாதாரண வைரஸ் காய்ச்சல். இதை கண்டு அச்சப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். இது இருக்கிறவங்கள ஒதுக்கி வச்சு அவங்க மனசை கஷ்டப்படுத்தி அவங்க இறக்கிற அளவுக்கு துன்புறுத்த வேண்டிய அவசியம் சுத்தமாக கிடையவே கிடையாது. பிளட் டெஸ்ட் கொடுத்துட்றோம் கொரோனா இருக்கான்னு பார்க்கறதுக்கு. பிளட் டெஸ்ட் வரதுக்கு முன்னாடியே நிறைய பேர் தற்கொலை பண்ணி இறந்து போகிறாங்க, எனக்கு கொரோனா வந்துருமோனு. கொரோனா ஒரு வகை சளி, ஒரு வகை காய்ச்சல், அவ்வளோதான். இதுக்கு இறந்து போகிற அளவுக்கு பயமோ பீதியோ இருக்க வேண்டாம். உங்களுக்கு எந்த மனநல கஷ்டம் இருந்தாலும் இந்த மனநல ஹெல்ப்லைனை யூஸ் பண்ணுங்கள். தற்கொலை இதுக்கு முடிவே கிடையாது. ஏன்னா வாழ்க்கையில் நேரும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் மன வலிமையே தற்போது அனைவருக்கும் தேவையானது. அதற்கு விழிப்புணர்வும் நம்பிக்கையுமே அவசியம். ஒரு சிறு இடைவேளை எடுத்துக் கொள்ளலாம். ஏவிடி கோல்கப் டி உடன் தமிழகத்தில் 2ஆம் திருநகர் என்பது அரசின் கருத்தல்ல என்று தற்பொழுது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அமைச்சர்கள் கூறுவது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து என்றும் தர்மபுரியில் முதலமைச்சர் பேட்டி அளித்திருக்கிறார். தமிழகத்தின் 2வது தலைநகர் மதுரையா திருச்சியா என்று பல்வேறு தரப்பு மக்களிடமிருந்தும் கோரிக்கை வலுத்து வந்த நிலையில் மதுரை என்று செல்லூராஜு தமிழக முதலமைச்சரிடம் வலியுறுத்தப் போவதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இது அமைச்சர்களுடைய சொந்த கருத்து என தற்பொழுது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுகுமார் இணைகிறார். சுகுமார், விவரங்கள். இன்று தர்மபுரியில் வந்து பல்வேறு அரசு விழா நிகழ்ச்சிகள் கலந்து கொண்ட முதலமைச்சர் இறுதியாக செய்தியாளர் சந்திப்பில் கூறும் பொழுது செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு, அதாவது வந்து 2வது தலைநகரமாக கூறுவது குறித்து செய்தியாளர் கேட்டதற்கு, இது அமைச்சருடைய தனிப்பட்ட கருத்து, இது அரசுடைய கருத்து இல்லை என கூறியிருக்கார் சமினா.
மதுரையை இரண்டாவது தலைநகராக அறிவிக்க வேண்டும் என அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார், செல்லூர் ராஜு ஆகியவர்கள் ஏற்கனவே வலியுறுத்தியிருந்த நிலையில் இது அரசின் முடிவு அல்ல என்றும் அமைச்சர்களின் தனிப்பட்ட கருத்து என்றும் தற்பொழுது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தர்மபுரியில் பேட்டி அளித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை எம்முடைய செய்தியாளர் சுகுமார் வழங்க கேட்டும் தங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுகுமார். மதுரையை இரண்டாவது தலைநகராக அறிவிக்க வேண்டும் என அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார், செல்லூர் ராஜு ஆகிய அமைச்சர்கள் ஏற்கனவே வலியுறுத்தியிருந்தனர். அமைச்சர்கள் கூறுவது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து என்று தர்மபுரியில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். இதனால் கடந்த ஒரு வாரமாக தமிழகத்தின் அடுத்த தலைநகர் மதுரையா திருச்சியா என்ற குழப்பம் தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. தமிழகத்தின் இரண்டாவது தலைநகராக மதுரையை அறிவிக்க வேண்டும் என அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார் மற்றும் அமைச்சர் செல்லூர் ராஜு ஆகியவர்கள் வலியுறுத்தியிருந்த நிலையில் இதுபற்றிய குழப்பங்கள் ஒரு வாரமாக தமிழகத்தில் நிலவி வந்தன. தமிழகத்தினுடைய அடுத்த தலைநகர் மதுரையா திருச்சியா என பல்வேறு தரப்பு மக்களும் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் தற்பொழுது தர்மபுரியில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார். அமைச்சர்கள் கூறுவது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து என்றும் தற்பொழுது அவர் சொல்லியிருக்கிறார். இது அரசின் முடிவில்லை என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார். அவருடைய கருத்து, அது அரசுடைய கருத்து அல்ல. அது அவருடைய கருத்து, அது அரசுடைய கருத்து அல்ல. அது அவருடைய கருத்து, அது அரசுடைய கருத்து அல்ல. தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருக்கும் நிலையில் அவர் மீண்டு வர தமிழகம் முழுவதும் திரை உலகினர் கூட்டு பிரார்த்தனை செய்தனர். கொரோனா தொற்று காரணமாக கடந்த 5ஆம் தேதி முதல் தனியார் மருத்துவமனையில் எஸ் பி பாலசுப்ரமணியத்திற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அங்கு அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு செயற்கை சுவாசம் மற்றும் எக்மோ சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தொடர்ந்து அவருடைய உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கும் நிலையில் எஸ் பி பி தொற்றிலிருந்து மீண்டு வர தமிழகம் முழுவதும் திரை உலகினர் கூட்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர். வந்துருவான், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு சிவா, வந்துருவான். ஐ பிலீவ் பஞ்ச பூதத்தான் நம்புறேன், வருவான். அப்படி வரலன்னா இந்த பஞ்ச பூதம் சர்வாமய விநாசனாய த்ரைலோக்ய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமஹ. அமிர்தம் சுவாமி கையில இருக்கிற அமிர்தம் சாருக்கு கொடுத்து அவரை சீக்கிரமா குணமாக்கி எங்களுக்கு திருப்பி கொடுங்க. எல்லாரும் அதுக்காக தான் ட்ரை பண்றோம். சாரத்தை கண்டிப்பா திருப்பி வர அந்த நம்பிக்கையோட இருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா எங்களுக்கு வேணும் திருப்பி சாரு, கண்டிப்பா அவர் திருப்பி வருவார். பாலு சார் இருக்கா வந்தான சார், ஒரு 75 படத்துல ரொம்ப நடிச்சமா ஒரு டூயட் பாடி ஜனங்க பாத்துருக்காங்க. அவருடைய குரல் சார் எப்படி சார் என்ன ஹீரோ பாப்பாங்க.
நிச்சயமாக இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற நம்பிக்கையோட கடவுள் நம்பிக்கை உள்ள நானும் எஸ் பி பாலசுப்ரமணியம் சார் நல்ல நலம் பெற்று திரும்ப வருவார், மீண்டும் வந்து பாடுவார்ன்ற நம்பிக்கையோட மீண்டும் வரணும்ன்ற பிரார்த்திக்கிறேன். மறுபடி உலகமே காத்துட்டு இருக்கு அவருக்காக. அவர் வந்து மறுபடி பேசணும், பாடணும். எந்த ஃபங்க்ஷன்ல பார்த்தாலும் நான் அவரை கேட்பேன், நீங்க என்ன தேன் சாப்பிடுறீங்களான்னு கேட்பேன். ஏமா அப்படி கேக்குறீங்கன்னு, ஏன்னா உங்க குரல் வந்து அவ்வளவு இனிமையா இருக்கு, அதனால கேட்டேன்னா. நீங்க மட்டும் அழகா இல்லையா, அது நான் என்ன சொல்லணும் அப்படி தமாஷ் பண்ணுவாரு. அப்பேற்பட்ட பாலும் இன்னைக்கு சைலண்டா படுத்திருக்காருன்னா அவர் அப்படி படுக்க கூடாது. ஆண்டவனுக்கு வேண்டிக்கிறேன், மனப்பூர்வமா வேண்டிக்கிறேன், அவர் நல்லபடியா பாடுறதுக்கு மறுபடி வரணும். உச்சி வந்து பிச்சி பூ வச்சு பாட்டு பாடினா அந்த பாட்டு கேட்டோடனே பாரதி, அந்த பாட்டு கேட்டோடனே கைகால விரைச்சு போய் இந்த பாட்டை கடைசியா தூப்பான்னு சொல்லி படம் கூட 40 நாள் ஷூட்டிங் முடிஞ்சு வெயில கருத்து காஞ்சி உதரலா வெடிச்சு போய் இப்படிக்காக 4:30 தான் எஸ்பி பாட்டை ஷூட் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் அது உலகத்து ஒரு ரெக்கார்டு. அவன் திரும்ப வருவான் சார், அவன் திரும்ப வருவான் சார் வேண்டிக்கிறான் சார். பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் உடல்நலம் பெற வேண்டி கோவை RS புரம் பகுதியில் இசைக்கலைஞர்கள் அவர் பாடிய பாடல்களை பாடி கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ரசிகர்களின் வேண்டுதல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் உடலை சீராக்க உதவும் என்று அவருடைய மகன் எஸ் பி சரண் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, தலைவணங்குறோம். இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் வீண் போகாது, கண்டிப்பா கடவுளுக்கு மனசாட்சி இருக்கு, அவரு கண்டிப்பா அப்பாவை நம்மளுக்கு மீட்டு தந்துடுவார். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றி. எங்கள் குடும்பத்தினர் சார்பாக ஒரு பெரிய கும்பிடு உங்கள் எல்லாருக்கும். பயங்கர தைரியமாக இருக்குது எங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் இந்த செய்கிற இந்த 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 பிரார்த்தனைனால எங்கள் குடும்பம் தைரியமாக இருக்குது. உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் மீண்டு வர வேண்டும் என ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமும் பிரார்த்தனை செய்கிறது. பாட்டு மேதை என்பதையும் தாண்டி மனிதநேயமிக்க கலைஞர் என்பதுதான் எஸ்பிபியின் தனி அடையாளம். அந்த வகையில் எஸ்பிபியின் மனிதநேய பண்பை போற்றும் வகையில் ஒரு சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். பாடும் நிலா, பத்மபூஷன் என எஸ்பிபிக்கு எத்தனையோ பெயர்கள் உண்டு. ஆனால் அதையெல்லாம் விஞ்சும் வகையில் உயர்ந்து நிற்கிறது அவரது மனிதநேய பண்பு. ஒரு வெடிவிபத்தில் பார்வையை இழந்த ரசிகர் ஒருவர் அந்த துயரத்தை கடக்க எஸ்பிபியின் பாடல்களையே மருந்தாக கொண்டுள்ளார். தன் வாழ்வை மீட்டெடுத்த எஸ்பிபியை ஒருமுறையாவது நேரில் பார்க்க வேண்டும் என்பதே தனது வாழ்நாள் கனவு என்றும் உருக்கத்துடன் கூறியிருந்தார். நூறாண்டுகள் நீ வாழ்கவே சின்ன புறா ஒன்று வண்ண கனாவில் எண்ணம் கேடாமல். I also sing like S.P. Balasubramanian. My name is Balasubramanian. பார்வையற்ற தனது ரசிகரின் விருப்பத்தை நிறைவேற்ற நேரில் சென்ற எஸ்பிபி அவருடன் இணைந்து பாடியும் அவருக்கு இன்ப அதிர்ச்சி அளித்தார். இத்தனை ஆண்டுகளாக தன்னை மகிழ்வித்த அந்த குரலுக்கு சொந்தக்காரர் தற்போது தன் அருகாமையில் இருப்பதை உணர்ந்த அந்த ரசிகர் நெகிழ்ச்சியடைந்த தருணங்கள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவை. அஞ்சலி அஞ்சலி என்னுயிர் காதலி. 50 ஆண்டுகளில் இந்தியாவே அண்ணாந்து பார்க்கும் ஒரு உயரத்திற்கு சென்று விட்டாலும் பழசை மறக்காதவர் எஸ்பிபி. இதனை பறைசாற்றும் விதமாக அண்மையில் தனது கல்லூரி நண்பர்களை சந்தித்த எஸ்பிபி அவர்கள் விரும்பிய பாடல்களை பாடி அவர்களை மகிழ்வித்தது எல்லோரையும் உருகச் செய்தது. எண்ணம் கண்ணி பாவையின்றி ஏழு ஸ்வரங்கள் பாடுவோ பெண்மை
ஒரு முறை எஸ்பிபிக்கு சர்பிரைஸ் கொடுக்கும் விதமாக ஒரு வயதான மூதாட்டி வீல் சேரில் அமர்ந்தபடி அவரை வாழ்த்தி கௌரவித்திருக்கிறார். ரசிகையானாலும் அவர் முன்பு கைகட்டி அவர் வாழ்த்துக்களை எஸ்பிபி ஏற்றுக்கொண்ட விதம் பார்ப்பவர்களை பிரமிக்க வைத்தது. அடக்கம், அன்பு, யாரை பார்த்தது மரியாதை, அந்த அறுபது மருத்துவம் வந்து இன்னும் பாதிச்சுக்கிறேன். ஆசீர்வாதம், பெருமாளுடைய ஆசீர்வாதம், உன் துப்பேரனுடைய துபேர சம்பத்தா இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். ஒரு முறை தன்னுடைய மேடை கச்சேரியில் புல்லாங்குழல் வாசிக்கும் நபர் அவருடைய குறிப்பை மறந்துவிட பாடல் முடிந்ததும் அவருக்காக மீண்டும் அந்த பாடலை பாடியதோடு அவரை பாராட்டி பேசிய எஸ்பிபி ரசிகர்களிடம் அவருக்கு கைத்தட்டலையும் வாங்கி கொடுத்தார். எந்த பாட்டுக்கு எந்த சுதில எடுக்கணும்ன்றது சம்டைம்ஸ் அது கீழே தவறி போய் அந்த பக்கம் போயாச்சுன்னா வேற நோட்டே வந்துடும். He is feeling so bad that he could not play the second background. அவர் தயவு பண்ணி செகண்ட் பேக்ரவுண்ட் எனக்காக ஒரு தடவை பிளே பண்ண முடியுமா? இப்படி இசையோடு சேர்த்து அன்பையும் அள்ளி கொடுத்தவர் எஸ்பிபி. அதனால்தான் அவர் மீண்டு வர வேண்டும் என ஒட்டுமொத்த திரையுலகமும் உலகெங்கும் உள்ள ரசிகர்களும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாட்டு நிலாவே மீண்டு வா. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் குற்றவாளி என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கும் நிலையில் தன்னுடைய கருத்தில் உறுதியாக இருப்பதாகவும் மன்னிப்பு கோரப் போவது இல்லை என்றும் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் ஏ போப்டே விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தில் அமர்ந்திருக்கும் புகைப்படம் அண்மையில் வைரலானது. இந்த புகைப்படம் குறித்து மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் ட்விட்டரில் தெரிவித்த கருத்து சர்ச்சைக்குள்ளானது. இதையடுத்து பிரசாந்த் பூஷன் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உச்சநீதிமன்றம் பதிவு செய்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி அருண் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு பிரசாந்த் பூஷன் குற்றவாளி என்று அறிவித்தது. இந்நிலையில் தண்டனை விவரம் குறித்த விசாரணை நடைபெற்றது. அப்போது பிரசாந்த் பூஷன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் துஷ்யந்த் தவே குற்றவாளி என்று தீர்ப்புக்கு எதிராக மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் எனவே தண்டனை குறித்த விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என்றும் கூறினார். ஆனால் குற்றவாளி என்ற தீர்ப்புக்கு எதிராக மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ய போகிறீர்கள் என்றால் தண்டனையை எதிர்த்து மறு ஆய்வு செய்ய முடியும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் தண்டனை வழங்கப்பட்டால் மறு ஆய்வு செய்யும் வரை தண்டனை நிறைவேற்றப்படாது என்றும் நீதிபதிகள் உறுதியளித்தனர். என்ன தண்டனை வழங்கப்பட்டாலும் மறு ஆய்வு மனு மீது முடிவெடுக்கப்பட்ட பிறகே நிறைவேற்றப்படும் என்றும் எனவே தண்டனை விவர விசாரணையை ஒத்திவைக்க விரும்பவில்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இதையடுத்து பிரசாந்த் பூஷன் ஜனநாயகத்திற்கு முரணாக செயல்படவில்லை என்றும் தவறான நோக்கத்துடன் கருத்து தெரிவிக்கவில்லை என்றும் துஷ்யந்த் தவே தெரிவித்தார். ஜனநாயகத்தில் விமர்சனங்கள் அடிப்படை கடமை என்பதால் அடிப்படை கடமையே செய்வதாக கருதுவதாகவும் அவர் கூறினார். அப்போது பிரசாந்த் பூஷன் தன்னுடைய கருத்தை மறுபரிசீலனை செய்ய 3 நாட்கள் வரை அவகாசம் வழங்கலாமா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அட்டர்னி ஜெனரல் கே வேணுகோபால் ஒப்புதல் தெரிவித்த நிலையில் 2 அல்லது 3 நாட்கள் ஆலோசித்து முடிவெடுக்குமாறு பிரசாந்த் பூஷன் தரப்புக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். ஆனால் அவகாசம் வழங்கினாலும் தன்னுடைய நிலைப்பாடு மாறாது என்றும் தனது கருத்துக்காக மன்னிப்பு கோரப்போவதில்லை என்றும் பிரசாந்த் பூஷன் தரப்பு தெரிவித்தது. பிரசாந்த் பூஷன் சமூகத்திற்கு செய்த நல்ல விஷயங்களை கருத்தில் கொண்டு அவருக்கு கண்டிப்பாக அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்று அட்டர்னி ஜெனரல் கே வேணுகோபால் வலியுறுத்தினார். மேலும் ஏற்கனவே குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தண்டனை வழங்கக்கூடாது என்றும் அட்டர்னி ஜெனரல் கூறினார். தவறை உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் மன்னிப்பு கோரும்போதுதான் சலுகை காட்ட முடியும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இதையடுத்து பிரசாந்த் பூஷன் தன்னுடைய கருத்து குறித்து பரிசீலிக்க 2 நாட்கள் அவகாசம் அளித்த நீதிபதிகள் வழக்கை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். ஒரு சிறு இடைவேளை எடுத்துக் கொள்ளலாம் ஏவிடி கோல்கப் டீவுடன். கோதாவரி
காவிரி நதிகள் இணைப்பு தொடர்பாக மத்திய அமைச்சரிடம் விரிவாக எடுத்துரைத்திருப்பதாகவும் பல்வேறு திட்டங்களில் உதவுவதாக அவர் வாக்குறுதி அளித்திருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வட மாவட்டங்களில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இதன் ஒரு பகுதியாக வேலூர் சென்றிருக்கும் அவர் அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கொரோனாவால் தமிழக அரசின் நிதிநிலை மோசமாக இருப்பதாக தெரிவித்தார். முகக்கவசம் கொள்முதலில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் வந்தால் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்ற அவர், அரசின் நடவடிக்கைகளால் தமிழகத்தில் கொரோனா கட்டுக்குள் இருப்பதாக கூறினார். ராணிப்பேட்டையில் உள்ள தொழிற்சாலையில் இருக்கும் குரோமியம் கழிவுகளை அகற்ற மத்திய அரசிடம் நிதி கோரப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். பல்வேறு மாநிலத்தினுடைய சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மத்திய அரசுக்கு கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் மிகப்பெரிய திட்டம், அது இணைக்க வேண்டும் என்று 2 நாளைக்கு முன்பு தான் ஜல்சக்தி மத்திய அமைச்சரோடு இன்றைக்கு காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நம் மாநிலத்தில் ஏற்பட்டுகின்ற நிலவரத்தை எல்லாம் மத்திய அரசுக்கு தெரிவிக்கப்படுகின்றோம். மத்திய அரசு பல்வேறு திட்டங்கள் உதவுவதாக இன்றைக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். முன்னதாக வேலூரில் 73 கோடியே 53 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து விவசாயிகள், மகளிர் சுய உதவிக் குழுவினருடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்தார். இந்நிலையில் வேலூர் பயணத்தை முடித்துவிட்டு தருமபுரிக்கு சென்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்டார். அங்கு 15 கோடியே 91 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 20 முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தருமபுரி மாவட்டத்தில் இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து பல்வேறு துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது மக்களின் கோரிக்கை ஏற்று பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக கூறினார். வட மாநிலங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் பெருக்கெடுத்தோடும் மழை நீரால் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் வரும் 25ஆம் தேதி வரை மழை தொடரும் என வானிலை மையம் அறிவித்திருக்கும் நிலையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. பல்வேறு பகுதிகளில் மழை நீர் சாலைகளில் தேங்கியதால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஃபராப்கானா உள்ளிட்ட பகுதிகளில் முழங்கால் அளவுக்கு தேங்கிய நீரில் வாகனங்கள் மிதந்து சென்றன. டெல்லியின் பிரஹலாத்பூர் பகுதியில் உள்ள சுரங்கப்பாதையில் அதிக அளவில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. டெல்லியின் சரிதா விகார் பகுதியில் தொடர்மழை காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. மாநிலத்தில் கரைபுரண்டோடும் காற்றாட்டு வெள்ளத்தை கடக்க மக்களே மரத்திலான தற்காலிக பாலத்தை அமைத்து ஆற்றை கடந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் பெய்த கனமழை காரணமாக சாலைகள் எங்கும் குளம் போல தண்ணீர் தேங்கியது. ஹரியானாவில் சாலை எங்கும் வெள்ளக்காடாக காட்சியளித்ததால் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. ஹரியானாவில் உள்ள டெல்லி ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ் வே சாலையில் மழைநீர் அதிக அளவில் தேங்கியதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ஒடிசா மாநிலத்தில் உள்ள 30 மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் சராசரியாக 100 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் இனி பாரதிய ஜனதா அங்கம் வகிக்கும் கட்சிதான் ஆட்சி அமைக்கும் என முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார்.
கோவில்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என கூறினார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று பாரதிய ஜனதா கட்சியுடைய அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு அரசுதான் அமையும், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கக்கூடிய அரசுதான் நிச்சயமாக அமையும். நான் இந்த கட்சி அந்த கட்சி அதெல்லாம் ஒன்று நான் சொல்லுது, பிஜேபி அங்கம் வகிக்கக்கூடிய ஆட்சி நடக்கும். அமெரிக்க துணை அதிபர் பதவிக்கான வேட்பாளராக ஜனநாயக கட்சியின் சார்பில் களம் இறங்கியுள்ள கமலா ஹாரிஸ் இனவெறிக்கு தடுப்பு மருந்து கிடையாது என டிரம்ப் அரசை சாடியுள்ளார். பரப்புரையின் போது அவர் பயன்படுத்திய சித்தி என்ற தமிழ் வார்த்தை அமெரிக்காவில் ட்ரெண்டானது. அமெரிக்க அதிபர் பதவிக்கான வேட்பாளராக ஜோ பைடனை ஜனநாயக கட்சி புதன்கிழமை அறிவித்தது. இதனையடுத்து காணொலி மூலமாக நடைபெற்று வரும் ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாட்டில் துணை அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதனை ஏற்றுக்கொண்டு தேசிய மாநாட்டில் உரையாற்றிய கமலா ஹாரிஸ் டொனால்டு டிரம்பின் அரசின் மீது சரமாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தான் துணை அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை கருப்பின பெண்களின் உரிமைக்காக போராடுவோருக்கு சமர்ப்பிப்பதாக தெரிவித்தார். அமெரிக்காவில் நிகழும் சோகங்களை உயிரிழப்புகளை டிரம்ப் அரசியல் ஆயுதமாக மாற்றுவதாகவும் டிரம்பின் தோல்வியால் தான் கொரோனாவில் ஏராளமானோர் உயிரிழந்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். இன பாகுபாடின்றி அனைத்து தரப்பினரையும் இணைக்கக்கூடியவராக புதிய அதிபர் இருக்க வேண்டும் என்றும், நிறவெறி மற்றும் இனவெறிக்கு தடுப்பு மருந்தே கிடையாது என்றும், அதற்காக நாம் தான் இணைந்து பாடுபட வேண்டும் என அவர் கூறினார். தொடர்ந்து தன்னுடைய தாயார் குறித்தும் உறவினர்கள் குறித்தும் கமலா குறிப்பிட்டு பேசினார். அப்போது தன்னுடைய சித்திகள் குறித்தும் கமலா ஹாரிஸ் பேசினார். அனைத்து உறவுகளையும் ஆங்கிலத்தில் குறிப்பிட்ட கமலா தன்னுடைய சித்திகளை சித்தீஸ் என குறிப்பிட்டு பேசினார். Family is my sister. Family is my best friend, my nieces, and my godchildren. Family is my uncles, my aunts, and my chitties, and my chitties, and my chitties, and my chitties. And my chitties, and my chitties, and my chitties. தேனி அருகே அறிவுகை நோயால் அவதிப்படும் குழந்தைக்கு சிகிச்சைக்கு செலவில்லாமல் பெற்றோர் தவித்து வருகிறார்கள். தமிழக அரசு உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி அருகே கோட்டப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜ்குமார். பெயிண்டிங் வேலை பார்த்து வரும் இவர் 10 ஆண்டுகளுக்கு முன்பு அக்கா மகள் பிரியங்காவை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 4 வயதில் பிரியேஷ் ராஜ் என்ற மகன் இருக்கும் நிலையில் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு ராபின் ராஜ் என்ற மகன் பிறந்துள்ளார். பிறந்ததில் இருந்தே மூச்சுத்திணறல் காய்ச்சலால் குழந்தை அவதிப்பட்ட நிலையில் தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் எந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை தெரிவிக்காமலேயே வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர். பிறகு தனியார் மருத்துவமனையில் பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை மேப்பிள் சிரப் யூரின் டிசீஸ் என்ற அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், சென்னை போன்ற பெருநகரங்களில் மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டுமல்லாமல் சாதாரண உணவுகளையும் கொடுக்கக்கூடாது என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தம்பிக்கு வந்துட்டு MSUD அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா மேப்பிள் சிரப் யூரின் டிசீஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் புரோட்டீன் ஐட்டம் எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அவனுக்கு புரோட்டீன் கொடுத்தோம்னாக்க அவனுடைய கல்லீரல் வந்து அது வந்து செமிக்காது. அதனால் புரோட்டீன் இல்லாத ஐட்டமாக கொடுக்க சொல்கிறாங்க. விசாரிச்சு பார்த்தால புரோட்டீன் வந்து எல்லா ஐட்டத்துலையுமே புரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் பால் பவுடர்னு சொல்லிட்டு அங்கே பெங்களூர்லேருந்து கிடைக்குது, அது வந்து லோ புரோட்டீன் இருக்குது, அதுவும் நெஸ்டமும் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தாய்ப்பால் உள்ளிட்ட எந்த உணவும் வழங்கக்கூடாது என்பதால் உடல் மெலிந்து உட்காரக்கூட முடியாமல் குழந்தை உள்ளது. குழந்தையை காப்பாற்ற வேண்டுமென்றால் கல்லீரல் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமென்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் குழந்தையை காப்பாற்ற தமிழக அரசு உதவி செய்ய வேண்டுமென்று பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃபுல்லாக நிரந்தரமாக மற்ற குழந்தைங்க மாதிரி நார்மல் ஆகணும்னா லிவர் டிரான்ஸ்பிளண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. லிவர் டிரான்ஸ்பிளண்ட்டுக்கு 30 லட்சம் 40 லட்சம் ஆகுன்றனால எங்களால் இந்த குழந்தைக்கு வந்துட்டு அவ்வளோ காசு போட்டு எங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு வசதி இல்லை. இந்த குழந்தைக்கு வந்துட்டு லிவர் டிரான்ஸ்பிளண்ட் பண்ணுறதுக்கு அரசாங்கத்து மூலமாக உதவி கேட்டுக்கிறோம். மழலையின் சிரிப்பை பார்த்தால் கவலையில் பறந்து போகும் என்பார்கள். ஆனால் இந்த குழந்தையின் நிலையை பார்த்தால் நமக்கு கண்ணீர் வருகிறது. குழந்தைக்கு அரசும் தன்னார்வலர்களும் உதவி செய்தால் எதிர்காலம் சிறக்கும்.
நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தேனியிலிருந்து செய்தியாளர் சதீஷ்குமார். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.